ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை கடந்துட்டே வரோம், ஆனா இதை பத்தின அக்கறை யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரியான டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது காலையில எந்திரிச்சதும் நம்ம வாய்க்குள்ள சலைவா கிரியேட் ஆகும். யூஸ்வலாகவே நம்ம சலைவால 95% வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எபிதீலியல் செல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்சைம்ஸ் இருக்குது, அதாவது அமிலேஸ் லிப்பேஸ்ங்கிற என்சைம்ஸ் இருக்குது. நம்ம மற்ற நேரங்களெல்லாம் நம்ம சலைவாவை விழுங்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் தூங்கினதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சதும் உற்பத்தி ஆகிற சலைவால அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 8-9 மணி நேரம்னாவது தூங்குறோம். அப்படி தூங்கும் போது நம்ம வாய்க்கு எந்த ஒரு அசைவையும் கொடுக்கறது கிடையாது, அப்படியே தான் இருக்கு. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வாயில சில பாக்டீரியாஸ்லாம் உருவாகுது. அந்த பாக்டீரியா நம்ம சலைவால இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜப்பான்ல ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க வாய் ஃபுல்லா நிறைய கிரெயின்ஸ், அதாவது நிறைய பருப்புகளை வந்து வாய்க்குள்ள அடக்கி வச்சுக்கிறாங்க. தூங்கும் போது அது உள்ள போகாமையும் இல்ல அது கடிக்காமையும் பார்த்துக்க ட்ரை பண்றாங்க. காலையில எந்திரிச்சதும் அந்த வாய்க்குள்ள இருந்த அந்த கிரெயின்ஸ பேர்ட்ஸுக்கு போடுறாங்க, அதாவது பறவைகளுக்கு போடுறாங்க. ஆனா எந்த பறவையுமே அது சாப்பிடல. அப்படி அந்த பறவை வந்து அந்த கிரெயின்ஸ சாப்பிட்டிருந்தாலும் அந்த பறவை கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் நம்ம மார்னிங் சலைவால இருக்கு. நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கு. மார்னிங் எந்திரிச்சதும் பெட் காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த எச்சில விழுங்கிட்டு அப்படியே பேசுறது, இந்த மாதிரியான பழக்கம் இருக்கு. சொல்ல போனோம்னா இந்த பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம்னே சொல்லலாம். ஏன் கெட்ட பழக்கம்னா நம்ம காலையில எழுந்திரிச்சதும் நம்ம வாய்க்குள்ள ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அந்த துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த சலைவாகும், இந்த சலைவால இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷனும் இந்த பாக்டீரியாவும் தாங்க காரணம். அதை நம்ம பொருட்படுத்தாமலேயே சும்மா பெட் காஃபி அப்புறம் காலையில அந்த சலைவா விழுங்கிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரஷ் பண்றது இதெல்லாம் கூடவே கூடாது. காலையில எழுந்திரிச்சதும் முதல் வேலையா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த சலைவாவை போய் துப்பிட்டு அதுக்கப்புறம் வாய் ஃபுல்லா கொப்பிளிச்சு அதுக்கப்புறம் ஒரு சொம்பு, அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டர் ஃபுல்லா தண்ணி குடிக்கணும். அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்றது உங்களோட இஷ்டங்க. நீங்க வந்து டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணலாம், இல்ல ஏதாவது வேம்பு குச்சி அந்த மாதிரி ஏதாவது குச்சி கூட யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணலாம். ஆனா டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்றதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கெடுதலான விஷயம்னு சொல்றாங்க. சோ வியூவர்ஸ், இனிமேலும் காலில் எந்திரிச்சதும் பெட் காஃபியோ இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரஷ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. எந்திரிச்சதும் முதல் வேலையாக நம்ம வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம வாயில் உற்பத்தியாக இருக்க அந்த சலைவாவை துப்பிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க.